இந்த ஜுமா எனும் வணக்கத்தை குறித்த நேரத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக குழுமியிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு ஏராளமான ஒரு அருளை நாம் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், மனிதனுக்கு இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய பேச்சாற்றலை நாம் குறிப்பிடலாம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே மனிதன் சிந்திக்க வேண்டும், மனிதன் நன்றி உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் காட்டுகிறார். அதிலே ஒரு கண்களை, ஒரு நாவு, இரண்டு உதடுகளை உங்களுக்கு நான் வழங்கவில்லையா என்று இறைவன் கேட்கிறான். அப்ப இந்த வசத்துல வெறுமனே அந்த உடல் உறுப்புகளை மாத்திரம் இறைவன் இங்கே குறிப்பிடவில்லை, மாறாக அந்த உறுப்புகளை நாம் எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், அதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்ற கேள்வியை இறைவன் நம் மீது எழுகிறான். ஏனென்று சொன்னால், இந்த வெறுமனே இந்த உடல் உறுப்புகளை பற்றி இறைவன் குறிப்பிடுவதாக இருந்தால், நம்மை விட இந்த நாவையும் உதடுகளையும் அதிகம் பயன்படக்கூடிய ஏராளமான உயிரினங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. திருக்குர்ஆனில் இன்னொரு இடத்துல இறைவன் சொல்லி காட்டுகிறான், இந்த ஒட்டகத்தை பற்றி மனிதர்கள் சிந்திக்க வேண்டாமா, அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி மனிதர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று இறைவன் கேட்கிறான். அப்போ ஒட்டகத்தினுடைய அந்த படைப்பு இருக்கு பாருங்க, அதுவே ரொம்ப ஆச்சரியக்கத்தக்க ஒரு படைப்பு தான். அந்த பாலைவன வறண்ட பிரதேசத்தில் வாழ்வதற்கு தேவையான அனைத்து தற்காப்பு அம்சங்களோடு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த ஒட்டகத்தை வடிவமைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த ஒட்டகத்தை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் இந்த உதடுகள் தொடர்பாக ஒரு செய்தியை நமக்கு குறிப்பிடுகிறார்கள். என்னன்னு சொன்னா, இந்த ஒட்டகம் பாலைவனத்தில் என்ன செய்யும் சொன்னா, இந்த முட்செடிகளை வந்து ஒட்டகம் சாப்பிடுமா? பாலைவனத்தில் முள்செடி தானே வளரும், தண்ணி இல்லாத பிரதேசம். அப்ப அது மாதிரி வளரக்கூடிய அந்த முட்செடிகளை இந்த ஒட்டகம் சாப்பிடும் போது அந்த முட்கள் வந்து ஒட்டகத்தினுடைய வாயில போய் எதுவும் சேதாரத்தை ஏற்படுத்திடக்கூடாது என்பதற்காக ஒட்டகத்தினுடைய உதடுகளே என்ன செஞ்சிருமோ, அந்த முள்ளை உடைச்சிருமா. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான உதடுகள் ஒட்டகத்துக்கு இருக்குது என்ற தகவலை ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்போ அதே மாதிரி நீங்கள் மற்ற உயிரினங்கள் காடுகளில் ரொம்ப வேட்டையாடி, கடுமையாக வேட்டையாடி உணவு உண்ணக்கூடிய இந்த சிங்கம், புலி இது மாதிரியான உயிரினங்களை பற்றி ஆய்வு செய்பவர்கள் சொல்கிறார்கள், அந்த சிங்கத்தினுடைய நாக்கு இருக்கு பாருங்க, அந்த நாக்கில் கொக்கி மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு, அப்படியே நெருக்க நெருக்கமாக கொக்கி மாதிரியான ஒரு அமைப்பு. இது என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த சிங்கம் ஒரு உயிரினத்தை வேட்டையாடி சாகடித்த பிறகு அந்த உயிரினத்தை என்ன பண்ணுமா, நாக்கால் அப்படி நக்குமா. நக்கும் போது என்ன ஆகும் சொன்னா, அந்த உயிரினத்தின் மேல இருக்கக்கூடிய தோல் எல்லாம் அப்படி கிழிச்சுக்கிட்டு வந்துடும். கொக்கி மாதிரி இருக்கிறதுனால தோல் அப்படியே மாட்டி கிழிச்சுக்கிட்டு வந்துடும். அதற்கு பிறகு அது அந்த இறைச்சியை சாப்பிடும். அப்ப இதெல்லாம் சொல்லுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, மனிதனை விட அதிகமாக நாவையும் மனிதனை விட அதிகமாக உதடுகளையும் பயன்படுத்தக்கூடிய ஏராளமான உயிரினங்கள் உலகமெங்கும் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இறைவன் நாவை பற்றியும் உதடுகளை பற்றியும் பேசுவதற்கான காரணம், அதன் மூலம் மனிதர்களாகிய நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பேச்சு ஆற்றலை உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன், அதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று இறைவன் கேட்கிறார். இன்னும் சொல்வதாக இருந்தால், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உள்ளத்திலே எழக்கூடிய கருத்துக்களை, தன்னுடைய சிந்தனைகளை, தன்னுடைய தேவைகளை பிற மனிதரிடத்திலே சொல்லி தனக்கும் பிற மனிதருக்குமான தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருவியே இந்த பேச்சு தான். பேச்சின் மூலமாகத்தான் நம்முடைய சிந்தனையையும் நம்முடைய தேவையையும் நம்முடைய கருத்துக்களையும் பிற மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த பேச்சு என்பது வெறுமனே இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக மாத்திரம் இறைவன் நமக்கு ஏற்படுத்தவில்லை, இந்த உலகத்திலே நம்முடைய தேவைகளை பெறுவதற்கு மாத்திரம் இறைவன் நமக்கு வழங்கவில்லை,
மாறாக இஸ்லாம் சொல்கிறது, இந்த உலகத்திலே நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இதுதான் நாளை மறுமையிலே உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா என்று முடிவு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஆயுதமே இந்த பேச்சுதான் என்று இஸ்லாம் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் நபி தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, மா அக்ஸருமா யுதஹிலில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு மனிதர்களை அதிகமாக நுழைவிக்கக்கூடிய காரியம் இது, எதை செய்தால் சொர்க்கத்தில் அதிகமாக மக்கள் நுழைவார்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், தக்வல்லா வ ஹுஸ்னு ஹுல்க், ஒன்று இறையச்சம் இறைவனுடைய பயம், இன்னொன்று நற்குணம் என்றார்கள். பிறகு நபிகளிடத்தில் கேட்கப்படுகிறது, மா அக்ஸருமா யுதஹிலின் நார், நரகத்திலே அதிகமான மக்களை நுழைவிக்கக்கூடிய காரியம் இது, எதன் காரணத்தினால் நரகத்திலே மக்கள் அதிகமாக நுழைவிக்கப்படுகிறார்கள் என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், அஜுவஃபான், இரண்டு உறுப்புகளால் தான், அல் ஃபமு வல் ஃபர்ஜ், ஒன்று நாவு, இன்னொன்று அவனுடைய மர்ம உறுப்பு. இஸ்லாம் சொன்ன அடிப்படையிலே அதை பயன்படுத்தாதவர்கள் அதன் மூலமாகவே நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எச்சரிக்கிறார்கள். இந்த உலகத்திலே நாம் பேசக்கூடிய பேச்சுக்களை கவனித்து எதை சொல்கிறோம், யாரிடத்திலே சொல்கிறோம், சொல்ல வேண்டிய விஷயத்தை தான் சொல்கிறோமா, தேவையான செய்திகளை தான் சொல்கிறோமா என்று பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனித்து பேசுபவர்கள், சுதாரித்து பேசுபவர்கள், அந்த பேச்சை கடுமையான எச்சரிக்கையோடு பேசுபவர்கள், நாளை மறுமையிலே இப்படிப்பட்ட எச்சரிக்கையோடு இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வாய்ப்பு இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இறை தூதர் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே அறிவிப்பு செய்தார்கள், தோழர்களே, மை யல்மன்லி மா பைன லஹியைஹி வமா பைன ரிஜ்லைஹி அலுமன் லஹு ஜன்னா, உங்களில் யார் இரண்டு தாடைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய இந்த நாவிற்கும் இரண்டு தொடைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த மர்ம உறுப்பையும் பேணி பாதுகாப்பேன் என்று எனக்கு யார் உத்தரவாதம் தருகிறாரோ அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று நான் உத்தரவாதம் தருகிறேன். இதை ரெண்டையும் நீங்கள் பேணி நடப்பீர்களே ஆனால், உங்களுடைய நாவை சரியான முறையில் பயன்படுத்துவீர்களே ஆனால், அதன் மூலமாகவே நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இறைவன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய பேச்சு என்பது நாளை மறுமையினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இஸ்லாம் அதை சொல்லி காட்டுகிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால், இந்த இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய இந்த பேச்சை சரியாக பயன்படுத்தாதனுடைய விளைவு என்ன? இன்றைக்கு மனித சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமே இந்த பேச்சு தானே. கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை, நண்பர்களுக்கு மத்தியில் பிரச்சனை, ஊழியர்களுக்கு மத்தியில் பிரச்சனை, நிர்வாகிகளுக்கு மத்தியில் பிரச்சனை, இன்னும் இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய 90% பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணம் எதை பேச வேண்டும், எங்கு பேச வேண்டும், யாரிடத்துல பேச வேண்டும், எதை யாரிடத்துல சொல்லக்கூடாது, எதை யாரிடத்துல சொல்ல வேண்டும், சொல்லக்கூடிய விதம் என்ன, சொல்லக்கூடிய முறை என்ன என்று பேச்சினுடைய எந்த ஒரு அடிப்படையும் தெரியாமல் மனம் போன போக்கில இஷ்டத்துக்கு பேசுறதுனால தான் இங்க பிரச்சனை வருது. ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும், எப்படிங்க சொல்லணும், அதனுடைய முறை என்ன தெரியல, யார்கிட்ட எப்படி பேச வேண்டும் தெரியல, ஒரு செய்தியை எப்படி சொல்ல வேண்டும் தெரியல, விளைவு என்ன, ஏராளமான பிரச்சனைகளை நாளுக்கு நாள் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச்சினுடைய வரையறையை சொல்க, பேச்சுனா இப்படிதான் இருக்கணும், இப்படி இருந்தா நீ பேசு இல்லாட்டி பேசாதே என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள் குறிப்பிடுகிறார்கள், மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், உங்களில் யார் அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ, ஃபல் யக்குல் ஹைரன் அவுலி யஸ்முத், ஒன்று பேசினால் நல்லதை பேசட்டும், நல்லதுக்காக பேசட்டும், இல்லையெனில் வாய்ப்பொத்தி மௌனமாக இருக்கட்டும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சினால் ஒன்று இந்த உலகத்திலே உங்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும், இந்த உலகத்தினுடைய லாபம் கிடைக்க வேண்டும், அப்படி இருக்குதா, தாராளமாக பேசுங்க. அப்படி இல்லை என்றால் மறுமையினுடைய நன்மையாவது கிடைக்க வேண்டும், அதுவும் இல்லையா பேசாதீங்க. இந்த இரண்டை தாண்டி பேசி 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 நேரத்தை வீணடிப்பதை விட இந்த நன்மைகள் கிடைக்காத பேச்சுக்களை நீங்கள் பேசாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மை எச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பேச்சு என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். எந்த இலக்கணத்தை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்னார்களோ, பேசினால் நல்லதை பேசு, இல்லை என்றால் மௌனமாக இரு, தேவையற்ற பேச்சுக்களை பேசாதே என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்களோ,
அந்த இலக்கணத்தினுடைய ஆகச்சிறந்த முன்மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவங்க அவருடைய வாழ்க்கையில ஏராளமான முன்மாதிரியை நம்மால் பெற முடியும். அதில் குறிப்பாக நபிகளாருடைய பேச்சு இருக்கு பாருங்க. ரசூலா எப்படி பேசுறாங்க, ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கலான ஒரு சூழல், அந்த சூழலில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பேசிய அந்த பேச்சுக்கள் இருக்கு பாருங்க, அதை மட்டும் நாம் தொகுத்து பார்ப்போமே ஆனால் ஆகச்சிறந்த முன்மாதிரி. நபிகளாரை போல பிரச்சனைகளை லாவகமாக கையாளக்கூடிய ஆக சிறந்த ஒரு தலைவரை நம்மால் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு எப்படிப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய விதம் மிகச்சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி, முஆவியத் பின் ஹக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா, நபிகளாரோடு தொழுகையில் வந்து சேர்ந்துக்கிறாரு, ஜமாத்துடைய தொழுகையில் சேர்றார். சேர்ந்தவர் என்ன பண்ணுறாருனா, தொழுகையில் நிற்கிறாரு. தொழுகையில் நிற்கும் போது வரிசையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து தும்மிடுறாரு. தும்மின உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இயல்பா நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒருத்தர் தும்மிட்டாரு எருகமுக்கெல்லாம் சொல்லுவோம்ல, அதே மாதிரி என்ன பண்ணுறாருன்னா, தொழுகையில் இருக்கும் போது ஒருத்தர் தும்மின உடனே எருகமுக்குள்ளானே இவர் பதில் சொல்லிடுறாரு. என்ன விஷயம்னு சொன்னால், ஆரம்பத்தில் வந்து தொழுகையில் பேசுவதற்கு அனுமதி இருந்துச்சு ஆரம்பத்தில், அந்த சட்டம் என்ன பண்ணுறச்சு பிற்காலத்தில் அது மாற்றப்பட்டுருச்சு. இந்த சட்டம் வந்து இவருக்கு தெரியல, தொழுகையில் பேசலாம் என்கிற அனுமதி தான் தெரிஞ்சிருக்கே ஒழிய இனிமேல் தொழுகையில் பேசக்கூடாது என்று சட்டம் மாற்றப்பட்ட விதி அவருக்கு தெரியல. அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் தும்மின உடனே அவர் பதிலும் சொல்லிடுறார். கூடியிருந்த தொழுகையில் இருந்த சகாபாக்கள் நம்புற அவரே பா, என்னடா இவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, தொழுகையில் நிற்கிறோம் இவர் பாடி பேசிக்கிட்டு இருக்கிறாரே என்று சகாபாக்கள்லாம் அவரை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒன்றுமே புரியலை. கோவப்பட்டு என்ன பண்ணுறானோ, ஒரு வார்த்தையை சொல்லி திட்டிட்டு, ஏன் எல்லாரும் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுடுறாரு. தொழுகையில் நடக்குது, மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அமைதியாகிறீங்க அமைதியாகிறீங்க, இது தொழுகையில் இருக்கிறீங்க என்று சைகையில் உணர்த்த உடனே, ஆஹா நம்ம ஏதோ தப்பு செஞ்சிட்டோம் போல என்று புரிஞ்சுக்கிட்டு தொழுகையில் அமைதியாக இருக்கிறார். தொழுகை முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழ வச்சாங்க, தொழுகையில் ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு, தொழுகை முடிகிறது. என்ன நடந்திருக்கும் இதுவே நம்முடைய காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்க. தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வரும், அல்லாஹுக்குன்னு சொல்லி தக்பீர் கட்டுறோம், அந்த நேரம் பார்த்து நம்ம ஃபோனை சைலண்டில் போட மறந்துருப்போம். நமக்குன்னே நாலு பேர் இருப்பான், எப்படி ஃபோன் அடித்தா எடுத்தே ஆகணும். சில பேர் ஃபோன் அடிப்பாங்க, ஃபோன் அடித்து நம்ம எடுக்கலைன்னா என்ன பண்ணலாம், சரி இப்போ ஏதோ பிஸியாக இருக்காங்க போல, வேறு ஏதோ வேலையில் இருப்பாங்க, வண்டியில் இருப்பாங்க, சரி கொஞ்ச நேரம் கழிச்சு அவளே கூப்பிடுவார் என்று என்ன பண்ணலான்னா விட்டுடலாம். சில பேர் எப்படின்னா, நான் அடிச்சு நீ எடுக்காம இருக்கிறியா, நீ எடுத்தே ஆகணும், ஒன்று நீ எடுக்கணும் இல்லை நான் எடுப்பேன் என்று ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 7-8 மிஸ்ட் கால் வந்துடும். ஆனால் இவ்வளோ அவசரமாக போட்டிருக்காரு, ரொம்ப முக்கியமான விஷயமா, என்ன செய்தி என்று கேட்டா, ஜி சொல்லுங்க ஜி அண்ணா, நீங்கள் யார், அப்துல்லாவா, நான் அப்துல்லா இல்லை, அப்துல்லா சாரிங்க ராங் நம்பர், முடிஞ்சு போச்சு, ராங் நம்பருக்கு 40 ஃபோனு. இந்த மாதிரி பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி ஒரு நேரம் தொழுகையில் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது ஃபோனு, என்ன நிலவரம், தொழுது முடித்தவொடனே இமாம் எந்திரிச்சிடுவார், ஃபோனை ஆஃப் பண்ண தெரியாதா, அதை செவத்துக்கு செவத்து ஒட்டி வச்சுருக்குறோம்ல, ஃபோனை சைலண்டில் போடுங்க, படைத்த இறைவனோடு தொடர்பு கொள்ளும்போது படைப்பு எங்களுடைய தொடர்பு எல்லாம் எழுதி ஒட்டி வச்சுருக்குல்ல, திரும்பவும் ஃபோனை நீங்கள் இப்படி வச்சுருந்தா என்ன அர்த்தம்னு சொல்லி பொறிஞ்சு தள்ளிடுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, இந்த சம்பவத்தை முஆவியத் பின் ஹக்கம் அவர் தான் அறிவிக்கிறார். அவர் சொல்கிறார், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது நான் சத்தியம் விட்டு சொல்கிறேன், உமார் ஆயித்து முஅல்லிமன் பாதஹு வலா கபலஹு அஹ்சன தாலிமன் மின்ஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை போன்ற ஆக சிறந்த ஒரு ஆசிரியரை என்னுடைய வாழ்நாளில் இதற்கு முன்பு நான் பார்த்தது கிடையாது, இந்த சம்பவத்திற்கு பிறகும் நான் பார்த்தது கிடையாது, அப்படிப்பட்ட சிறந்த ஆசிரியர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். இந்த சம்பவம் நடந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்னை அணுகுகிறார்கள், என்னிடத்திலே வருகிறார்கள், ஃபவல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், உமா கஹரணி அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்னை கண்டிக்கவில்லை, ஒலா லரபணி அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்னை அடிக்கவும் இல்லை, ஒலா சத்தமணி இவ்வளவு ஏன், அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்னை திட்டி கூட ஒரு வார்த்தை பேசவில்லை. ஃபகால என்றாலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, இன்ன ஹாதிஹி ஸலாத்த, இந்த தொழுகை இருக்கிறதே, இந்த தொழுகையில் மனிதர்களுடைய பேச்சுக்கள் பேசுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது, இன்னமாக ஒ தஸ்பீஹ் ஒ தக்பீர் ஒ கிராத்து சலா கிராத்துல் குர்ஆன், இந்த தொழுகையிலே நீங்கள் தக்பீர் சொல்ல வேண்டும், தஸ்பீஹ் செய்ய வேண்டும்,
குர்ஆனை ஓத வேண்டும் இதற்குத்தான் அனுமதி இருக்குதே ஒழிய இது மாதிரி பேசுறதுக்கு தொழுகையில அனுமதி இல்லை இனிமே அப்படி நீங்க செய்யாதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் பாடம் நடத்துகிறார்கள் இந்த ஒரு செய்தி அவருடைய உள்ளத்தை அப்படியே நெகிழ வைத்திருக்கிறது நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம் தப்புக்கு காரணமாக நம்ம இருக்கிறோம் நம்மை கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நாம் செய்த தவறை புரிந்து கொண்டு நமக்கு அன்பான முறையிலே இலகுவான முறையில் நம்மை அணுகும்போது அப்படியே நெஞ்சம் நெகிழ்ந்து விடுகிறார் எப்படிப்பட்ட பேச்சு அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சு என்று நெகிழ்ந்து அவர் சொல்லக்கூடிய செய்தியை செயல் முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அப்ப எந்த இடங்களில் எல்லாம் மனிதன் கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை விட்டு விடுவானோ அந்த இடங்களில் கூட அல்லாஹ்வுடைய தூதர்கள் நிதானமாக நடந்திருக்கிறார்கள் இன்னும் சொல்வதாக இருந்தால் ஒரு சந்தர்ப்பத்துல பள்ளிவாசலுக்கு ஒரு கிராமத்து அரபி ஒருத்தர் வர்றார் கிராமத்துல உள்ள ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு வர்றார் வந்தவர் என்ன செய்யறாருன்னா பள்ளியை பாக்குற இந்த நம்ம காலத்து மாதிரி எல்லாம் கிடையாது இல்ல டைல்ஸ் போட்டு ஏசி போட்டு மினாரா எழுப்பி அப்படியா பள்ளிவாசல் என்ன ஒரு நாலு கம்பு வச்சு ரெண்டு கீத்து கொட்டாய் போட்டு இருக்கும் பள்ளிவாசல்னா அதுதான் அன்றைய காலகட்டத்துல அவர் பார்த்த உடனே என்ன நினைச்சாரோ தெரியல நேரா போய் என்ன பண்றாரு பள்ளிவாசல ஒரு ஓரத்துல சிறுநீர் கழிச்சிட்டாரு சிறுநீர் கழிக்கிற அந்த இதை பார்த்த உடனே சஹாபாக்கள்லாம் கத்துறாங்க எந்திரிங்க பள்ளிவாசல் பள்ளிவாசல் கத்துறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன செய்யறாங்க அவங்க நீங்க நீங்க பொறுமையா இருங்க அவர் முதல்ல சிறுநீர் கழிக்கட்டும் என்று அவரை அவருடைய வேலையை செய்ய முடிச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கூப்பிடறாங்க இங்க வாங்க கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இது பள்ளிவாசல் இங்க வந்து இது மாதிரியான வேலைகளை நீங்க செய்யக்கூடாது இது இறைவனை தொழுவதற்காக கட்டப்பட்ட ஒரு இடம் என்று சொல்லிவிட்டு அவர் செய்த அந்த தவறை கூட அல்லாஹ்வுடைய தூதரவங்க பரிகாரம் செய்ய சொல்லல நம்மள ஒருத்தர் இருக்கிறோங்க ஒரு குழந்தைய நம்ம பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வரோம் நம்ம புள்ளதான் ஏதோ கவனிக்காம ஒரு இடத்துல சிறுநீர் கழிச்சிருச்சு அது மாதிரியான ஒரு சூழல்ல பள்ளியில இருக்கக்கூடிய நல்லவர்களில் உச்சகட்ட நல்லவர் என்ன பதில் சொல்லுவார்னா சரி புள்ள சிறுநீர் கழிச்சிருச்சு இல்ல நீங்க என்ன பண்ணுங்க ஒழுங்கா எல்லாத்தையும் தொடச்சு விட்டு போயிருங்க உங்க புள்ள செஞ்ச தப்புக்கு நீங்க தான் தொடச்சு விட்டு ஆக சிறந்த நல்லவருடைய பதில் எப்படி இருக்கும் இப்படிதான் இருக்கும் ஆனா அல்லாஹ்வுடைய தூதரவங்க தவறை அந்த கிராமவாசி செய்திருக்கிறார் அவர் ரொம்ப பிரபலமான ஆளும் கிடையாது நபிகளாருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உயர்ந்த அந்தஸ்து உள்ளவரா அப்படியும் கிடையாது சாதாரண ஒரு மனிதர் யார் என்றே தெரியாது அவர் அந்த தவறை செய்த உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க அவர் கழித்த சிறுநீரின் மீது தண்ணியை ஊற்றுவதற்கு தன்னுடைய தோழர்களுக்கு சொல்றாங்க நீங்க கொஞ்சம் அதுல தண்ணி ஊத்திருங்க அதை கொஞ்சம் நீங்க சுத்தப்படுத்திருங்க என்று சொல்லி அவரை திருப்பி அனுப்புகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு கையாளக்கூடிய முறை எந்தெந்த இடங்களிலெல்லாம் மனிதன் கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு தன்னுடைய நிதானத்தை இழந்து வார்த்தையிலே கவனிக்காமல் தவறி விடுகிறானோ அந்த இடங்களில் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று பாடம் நடத்துகிறார்கள் இந்த சூழலை இப்படிதான் கையாள வேண்டும் இந்த சூழலை இப்படிதான் பேச வேண்டும் என்று ஒட்டுமொத்த உலகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் தன்னுடைய பேச்சின் மூலமாக பாடம் நடத்துகிறார்கள் இன்னும் சொல்வதாக இருந்தால் உள்ளத்தையே அப்படியே உறைய வைக்கக்கூடிய அளவுக்கு உணர்வுகளை எல்லாம் கட்டிப்படக்கூடிய அளவிற்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலே எந்த மனிதராலும் சொல்ல முடியாத வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மணியாக கோர்த்து இந்த உலகத்திற்கு தருகிறார்கள் என்ன சந்தர்ப்பம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பிறந்த குழந்தை இப்ராஹிம் என்கிற குழந்தை வெறும் 16 மாதங்களே ஆன அந்த குழந்தை பால் குடி மறவாத அந்த குழந்தை பச்சிளம் குழந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய கரங்களிலே துடி துடித்து இறந்து போகிறது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தங்களுடைய கரத்தில் அந்த குழந்தையை வைத்திருக்கிறார்கள் அந்த குழந்தையினுடைய ரூஹு பிரியக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நபிகளாருடைய உள்ளம் கடுமையாக வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் அந்த நேரத்தில் அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க அழுகிறீங்களா இந்த அளவுக்கு நீங்க கடுமையாக அழுது நான் பார்த்ததில்லையே என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இது இரக்க குணம் அல்லாஹ் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இந்த இரக்கத்தை தந்திருக்கிறான் நான் என்ன செய்வது என்று கண்ணீர் விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது விட்டு இறந்த தன்னுடைய குழந்தையை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பேசிய அந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைங்க இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் இது மாதிரியான ஒரு மவுத் நிகழ்வு ஏற்பட்டுருச்சுன்னு வைங்க என்னதான் தௌஹீது என்னதான் ஏகத்துவமா இருந்தாலும் ஒரு கணம் நம்முடைய நாவிலிருந்தும் சில வார்த்தைகள் உதிரத்தான் செய்கிறது எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ நான்லாம் நல்லா தானே இருக்கிறேன் ஊர் உலகத்தில் அவன் எவ்வளவோ அநியாயம் பண்ணுறான் அவன்லாம் நல்லா இருக்கிறான் எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ என்று அவனுடைய கோபத்தையும் ஆதங்கத்தையும் வார்த்தையிலே வடித்து விடுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த நிலைமையில நின்று ஒரு தந்தையாக இருக்கக்கூடியவருடைய உள்ளம் எப்படி கனத்திருக்கும் அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் இன்னல் ஆயின ததுமவ் என்னுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரை சுரக்கிறது
Ukalba Yahusunu, Yenudi Ulamalam, Kavalayali the Kurde, Wala Nakulu, my Yarla Rabuna, Yendralum, Yenudi Yerevan Virumba, the Varte in An Wurupon Sulamate, Yenudi Arme Mahan Ibrahime, Unudi in the Piriwe in Retinudi Ulamalam, Kadumaya, Kavalayali Kurde, Yirundalum, Allah Virumba, the Vartigale, Nan Sulave Martin Indre, Nabigal Nayam, Salah, whatever Salam and Navargil. In the இடங்களிலே மனிதன் நிதானத்தை இழந்து எந்த இடங்களிலே மனிதன் உணர்ச்சிக்கு கட்டுப்பட்டு தான் என்ன சொல்கிறோம் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் நிலை மறந்து இருப்பானோ அந்த இடத்தில் நின்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பாடம் நடத்துறாங்க இப்படி தான் பேசணும் என்று உலகத்துல சொல்லுவாங்க சொல்றது ஈஸி செய்றது கஷ்டம்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதை சொன்னார்களோ சொன்ன வார்த்தையை அந்த சூழலில் நபிகள் நாயகம் அவர்கள் கடைபிடித்து இந்த உலகத்தினுடைய ஆகச் சிறந்த முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் என்பதை நபிகளாருடைய இந்த நடைமுறைகள் எல்லாம் நமக்கு பாடம் நடத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அப்ப அப்படிப்பட்ட நபிகளாருடைய வழிகாட்டுதலை ஏற்று நடக்கக்கூடிய நாம நம்முடைய பேச்சுக்களை சீராக சரியாக அமைத்திருக்கிறோமா என்ன செய்தியை சொல்கிறோம் யார் இடத்திலே சொல்கிறோம் எப்படி பேசுகிறோம் நமக்கு நேரம் இருக்கிறது பேசுவதற்கு ஆள் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் ஏனோ தானோ எதை எதையோ பேசி விடாமல் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து சுதாரித்து நாம் பேசுவோமே ஆனால் அது நாளை மறுமையை நாம் வெற்றி பெறுவதற்கும் இறைவனுடைய அன்பை பெறுவதற்கும் மிக முக்கியமான ஒரு காரணியாக அமையும் அப்படிப்பட்ட ஒரு சூழலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன் Alhamdulillah, Alhamdulillah, Rabbil Alameen, Walakibatil Mutakin, Wasalatu Salam ala Muhammadin Walihi, Wasahibihi, Achmein Amapat Ganetur Kuria Sahuragle Indranad Muduadum Yabiturka Kuria Prachane Halil Mehemukimana Prachane Aha போதை பொருள் கலாச்சாரம் இன்றைக்கு ஒட்டுமொத்த நாடெங்கிலும் தலைவிரித்து ஆடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அதிலும் குறிப்பாக நாம் வாழக்கூடிய தமிழகத்தில் இளைஞர்கள் மத்தியிலும் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு மத்தியிலும் இந்த போதை பொருள் கலாச்சாரம் இன்னும் அதிகமாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியினுடைய ஆய்வறிக்கை ஒரு தகவலை குறிப்பிடுகிறார்கள் ஒட்டுமொத்த தமிழக பள்ளிகளிலும் பயிலக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 1,70,00,000 இதில் கிட்டத்தட்ட 10% மாணவர்கள் அதாவது 1,700,000 மாணவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடியவர்களாக போதைக்கு ஆளானவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு அதிர்ச்சி மிக்க ஒரு ஆய்வறிக்கையை நமக்கு வெளியிடுகிறார்கள் அப்ப இது மாதிரியான இந்த செய்திகள் நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திலே அரங்கேறும் போது பலகட்ட சிந்தனைகளை நமக்கு மத்தியிலே எழுப்பிக் கொண்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார்கள் இனிமே தமிழகத்திலே போதைப் பொருளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் போதைப் பொருள் விற்பவர்களுக்கு எதிராக கடுமையான ஒரு சர்வாதிகார போக்கை நான் மேற்கொள்வேன் யார் இந்த விஷயத்தை செய்தாலும் அவர்களை விடப்போவதாக இல்லை என்றெல்லாம் கடுமையான முறையிலே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இப்ப இந்த நேரத்துல நாம தமிழக அரசிற்கு இரண்டு மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைக்க இருக்கிறோம் ஒன்று என்னன்னு சொன்னா இந்த போதை பொருள் என்று நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையிலே வெறுமனே இந்த கஞ்சா ஹெராயின் இது மாதிரியான பொருட்களை மாத்திரம் இல்லாமல் இந்த போதை பொருட்கள்ல மதுவையும் நீங்க சேருங்க சாராயத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன சாதாரண பாதிப்பா சாராயம் என்ன சருபத்தா அதுல என்ன போதை வராதா இன்னும் சொல்வதாக இருந்தால் இன்றைக்கு நடக்கக்கூடிய நாட்டில் நடக்கக்கூடிய 90% குற்றத்திற்கு அந்த குற்றத்தை செய்யக்கூடிய நபர்கள் தான் ஏன் அந்த குற்றத்தை செய்தேன் என்பதை சொல்லும் போது சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் நான் நல்லா குடிச்சிருந்தேன் சாராயத்தில் இருந்தேன் போதையில் இருந்தேன் என்ன செஞ்சேன்னு எனக்கே தெரியல கண்மழிச்சு பார்க்கும் போது தான் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததாக தெரிந்தது என்று பதிலளிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம்
சாராயத்தின் மூலமாக எத்தனை குடும்பங்கள் சீரழிந்திருக்கிறது, எத்தனை குடும்பத்திலே தந்தை இல்லாமல் அந்த மகன்கள் தவிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். தன் தந்தை குடிகாரனாக இருக்கிறான், தன்னுடைய பேச்சை கேட்பதில்லை என்பதற்காக கவலைப்பட்டு நெல்லையிலே ஒரு மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டான். எத்தனை குடும்பங்கள் இன்னும் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட இந்த சாராயமும் இந்த போதைப் பொருட்களிலே ஒன்றாக கருதி அதை தடுப்பதற்கு, அதன் பயன்பாட்டை குறைப்பதற்கு அரசாங்கம் இன்னும் வீரியமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு தகவலையும், அதே போல இந்த போதைப் பொருளுக்கு எதிராக அதில் கடுமையான நடவடிக்கை எடுப்பதாக இன்றைக்கு அரசாங்கம் முன் வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் பொதுமக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அச்ச உணர்வை நம்ம தெளிவுபடுத்துகிறோம். என்னன்னு சொன்னால், பொதுவாக ஒவ்வொரு பகுதிகளில் எந்தெந்த இடங்களில் போதைப் பொருட்கள் கைமாற்றப்படுகிறது, எந்தெந்த இடங்களில் இந்த நிலவரங்கள் இருக்கிறது என்று அங்கே வாழக்கூடிய பொதுமக்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சமுதாய நலனோடு மக்கள் பாதிக்கப்படாது என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இதை பற்றி காவல்துறை இடத்திலே முறையிடும் போது ஒரு சில இடங்களில் என்ன நடக்குதுன்னா, சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் யார் புகார் கொடுக்கிறாரோ அந்த புகாரை சம்பந்தப்பட்ட போதைப் பொருளை விற்கக்கூடிய நபருக்கு சொல்லிடுறார். இந்த பாருப்பா, உன் ஏரியாலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, இன்னால இந்த கம்ப்ளைண்ட் சொல்றாரு, என்ன நீ பாத்துக்க, அவன் என்ன செய்யறான், அவன் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சிடறான். அப்ப இது மாதிரியான வேலைகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஊர்களிலும் அரங்கேறி கொண்டிருக்குது. அப்ப இப்படி இருந்தா பொதுமக்கள் தைரியமாக வந்து சொல்லுவாங்களா? இப்ப நம்ம சொன்ன கடைசியில் நமக்கு ஏதாவது ஆயிரப்போது, நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சிருவாங்க என்ற பயத்திலேயே அந்த தப்பை தட்டி கேட்க வேண்டும், தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட போதையில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம ஏதாவது செஞ்சிருவாங்களோ என்ற பய உணர்வு அதை தடுக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது. அப்ப அரசாங்கம் என்ன செய்யணும்னு சொன்னா, இது மாதிரியான புகார்கள் உங்களிடத்துல வருகிறதா, புகார் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு 100% பாதுகாப்பை நீங்கள் தர வேண்டும். எந்த வகையிலும் யாரு யார் மேல நீங்க புகார் கொடுக்குறீங்களோ அவர்கள் வழியாக எந்த ஒரு பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாது, அதுக்கு நாங்க கேரண்டி.